குருவின் தன்மையால் சீடன் பெறும் பயன். குரு நமக்கு லட்சிய சித்தியை தருபவர், பாபத்தை போக்கி பரிசுத்தி செய்கிறவர் என்பதோடு சர்வ வியாபகர், சர்வமும் அடிபட்டு போன நிர்குண அவ்யக்தம் என்று ஸ்லோகம் டிஃபைன் செய்திருக்கிறது. சரி, நமக்கு சித்தி வேண்டும், குரு என்பவர் அதை தருகிறார் என்பது சரி. பாபம் போனாலொழிய சித்தி கிடைக்காதாகையால் அதை போக்குபவர் என்றதும் சரி. இந்த இரண்டும் நமக்கு பிரயோஜனமாவது. ஆனால் அவர் சர்வ வியாபகர், அதற்கும் மேலே அவ்யக்த வஸ்து என்பதால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர் அப்படி இருக்கிறார் என்று சொன்னாலே அதுதான் நமக்கும் பிரயோஜனம். அது எப்படி என்றால் புழுவை ஒரு குழவி கொட்டி கொட்டி தன் ரூபமாகவே பண்ணிவிடுகிற மாதிரி சிஷ்யர்களை தன்னுடைய நிலைக்கே உசத்தி விடத்தான் குரு இருக்கிறார். ஆனபடியால் அவர் இப்படி இருக்கிறார், இப்படி எப்படி இருக்கிறார் என்று அவரை பற்றி லட்சணம் சொன்னால் நாமும் அவர் மாதிரியே அந்த லட்சணங்களை பெறுகிற பெரிய பிரயோஜனத்தை அவர் அனுகிரகிக்கிறார் என்றே அர்த்தம். அவருடைய ஸ்வரூப லட்சணத்தை சொன்னாலே நமக்கும் அது சித்திக்கிறது என்று ஏற்பட்டு விடுவதால் நமக்கான பெரிய பிரயோஜனமும் அதில் வந்து விடுகிறது. சித்திப்பிரதம் என்றுதானே ஸ்லோகம் ஆரம்பித்தது, அந்த சித்தி இதுதான்.